ராயபுரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளேன். நம்முடைய தானை தலைவர் தளபதியார் அவர்களை தமிழக முதல்வராக வர வேண்டும் என்று தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் விரும்பியதனுடைய அடிப்படையில் ராயபுரத்தில் இருக்கக்கூடிய மக்களும் கடந்த 30 வருடங்களாக ராயபுரத்தில் எந்த சேவையும் செய்யாத சவால் மற்றும் கொடுத்து கொடுத்த ஒருத்தவரை வீட்டுக்கு அனுப்ப சாதாரண தொண்டனான என்னை அனுப்பி இன்றைய தினம் நம்முடைய தலைவர் தளபதியார் ஒரு சாதாரண தொண்டனும் திமுகவில் ஒரு அவர் நிறுத்தினால் யார் வேண்டுமானால் வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு அற்புதமான நிலையை உருவாக்கி ஒரு தினந்தோறும் அறிக்கை கொடுத்து கொண்டிருந்த ஒரு மந்திரியை இன்றைய தினம் வீட்டுக்கு அனுப்பியுள்ளோம். நம்முடைய தலைவர் தளபதியார் இட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு ராயபுரம் தொகுதி மக்களுக்கு சிறந்த முறையில் சேவை செய்வோம். அதே போல இந்த எங்களுக்கு தலைவர் தளபதியார் அவர்கள் பிரச்சாரத்திற்கும் அதே போல இளைஞரணி செயலாளர் இரண்டு முறை ராயபுரம் பகுதிக்கு பிரச்சாரத்திற்கு வந்தார். அதே போல அண்ணன் தமிழரசு அண்ணன் அவர்களும் இன்னும் பல பிஏபிகள் அருள்நிதி அவர்களும் ராயபுரம் தொகுதிக்கு வந்திருந்து அருமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். மிக தலைவருடைய தேர்தல் அறிக்கையும் தலைவருடைய கடுமையான உழைப்புக்கு கிடைத்த வெற்றி இது. அனைத்து கூட்டணி கட்சி தோழர்களுக்கும் ராயபுரம் பகுதியில் கடுமையாக உழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் மாவட்ட செயலாளர் பகுதி கழக செயலாளர் வட்டக்கழக செயலாளர்கள் கூட்டணி கட்சி தோழர்கள் அண்ணன் தொகுதி பொறுப்பாளராக இருந்த அண்ணன் காசி முத்துமாணிக்கம் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நாங்கள் ஏற்கனவே சொல்லியது போல் ஜெயக்குமார் நீச்சல் அடிக்க தெரியும் என்று சொன்னார். அவர் நீச்சல் அடித்து எங்கே எப்படி இப்பொழுது மயிலாப்பூருக்கு எப்படி வேண்டுமென்றாலும் செல்லலாம். ராயபுரம் மீண்டும் திமுக கோட்டை. இனி எந்த காலத்திலும் திமுக பிறந்த ராயபுரத்தை இனி திமுக தான் வெல்லும். இனி எந்த காலத்திலும் திமுகவை யாரும் தோற்கடிக்க முடியாத ஒரு நிலையை இந்த அடுத்த 5 வருடங்களில் நாங்கள் உருவாக்கி காட்டுவோம். நன்றி, வணக்கம்.